இந்த ஜோகா ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு அழகான ஒரு பாடல் காட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இங்கே எங்களை கௌரவப்படுத்த வந்திருக்கோம் எல்லா சினிமா துறையை சார்ந்த எங்களோட முன்னோடிகள் எல்லாருமே. இவங்களோட வயசு கூட வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்னோடய வயசு வராது. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க எல்லோரும் என்னை வாழ்த்த வந்திருக்குன்னு நினச்சா எனக்கு உண்மை பெருமையாக இருக்குது. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதையை, நல்ல பாடல் காட்சிகளை, எந்த விதமான ஆபாசம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாடல் காட்சிகளை கொடுத்துருக்குறோம். இந்த ஜோகா ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் எடுத்திருக்க இந்த காதல் பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை, ஒரு நல்ல அழகான கதை, ஒரு நல்ல பாடல் காட்சிகளோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த படத்தை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய போராடிக்கிறோம். சொல்லப்போனால் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், உயிரை பணையம் வச்சு நாங்கள் பண்ணோம். ஏன்னா நான் குல்மார்க் போயிட்டு நாங்கள் வரும்போது ஃபஸ்ட் தடவை போயிட்டு வரும்போது ஒரு ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஏன்னா அங்கே பயங்கர தீவிரவாதிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தனால ரொம்ப போராட்டத்தோடு நாங்கள் வந்து பண்ண முடியாமல் திரும்பி வந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த லாஸ்ட்டாக பார்த்த அந்த சாங், பனியில் அந்த சாங். ஆனால் முடிக்கும் போதும் வந்து அதே சாங்லாம் முடித்தோம். பட் வெற்றிகரமாக அது முடிக்கிறதுக்காக எல்லாரோட ஒத்துழைப்பு, எங்கள் டீம் தான். அதாவது என்னென்னா ஒரு நல்ல அழகான ஒரு டீம், ஒரு தேன் கூடு. ஸோ அந்த தேன் கூடில் நானும் ஒரு தேனியாக இருந்தேன். ஸோ அந்த தேன் கூட கடைசி வரைக்கும் கிடைக்காமல் இந்த படத்தை வந்து நல்லா எடுக்கிறதுக்காக வந்து அந்த டீம் வந்து கோஆப்ரேட் பண்ணிச்சு. ஸோ அடுத்தும் இந்த தேனி வந்து அந்த தேன் கூட்டில் அழகான ஒரு தேன் கூடு, ஒரு தேனை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக, ஒரிஜினல் தேன் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்குது. ஸோ அடுத்த படம் வந்து ரைட் அப்படின்றத வந்து நாங்கள் June 11th ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணிட்ருக்கோம். ஸோ ரொம்ப பிரயாசத்தோடு நாங்கள் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறோம். நிறையா நண்பர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பலமாக இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து வில்லன் நடித்தார் தேவராஜன், அவரை பற்றி இங்கே நாங்கள் இதில் சொல்லலைன்னா எங்களால் வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. ஸோ தேவராஜன் எங்கே இருக்காருன்னு தெரியல. தேவராஜனா எப்போவுமே பின்னாடி தான் இருப்பார், எப்போவுமே அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கரமான சப்போர்ட்டு, எனக்கு வந்து மாரல் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பலமாக இருந்தார். ஸோ ஒரு தூண், நான் அண்ணன்னா சொல்லுவேன், ஏன்னா வந்து அவரோட வயசில் பெரியவர், ஆனால் சின்ன மாதிரி இருக்கிறார் பாருங்கள். ஸோ நல்லா வந்து கலக்கியிருக்காரு அவர். நான் வந்து வாழ்த்தி அவர் பொக்கே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா எதுவுமே இருக்காதுங்க. அதாவது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் வந்து சுராஜ் அண்ணன் வந்து எனக்கு பழக்கம் பண்ணார். ஆனால் ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி இதாச்சு. ஒவ்வொரு தடவையும் ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக நான் வருவேன், அண்ணனை பார்க்க வருவேன். ஸோ அவர் வந்து கேட்பார், நல்லா பண்ணிங்களா, நல்லா பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்புவார். ஏன்னா வாழ்த்து அனுப்புறது வந்து அதோ, ஏன்னா அதுக்கு எதுவும் காசு போன எதுவும் கிடையாதுங்க. ஸோ அவ்வளோ அன்பாக சொல்லி ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கேட்பார், முடிச்சிங்களா, சீக்கிரம் முடிங்க, நல்லா வரணும் இந்த படம், நீங்கள் ஜெயிக்கணும் தேவன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஊக்குவிச்சு என்னை வந்து வளர்த்து விட்டார். பேரூர் சார் வந்து நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற கட்டத்தில் அவர் ஷூட்டிங் நடந்த ஸ்பாட்டில் பை காட்ஸ் கிரேஸ் அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். ஸோ அவரை பார்த்து வாழ்த்து வாங்கிட்டு தான் நான் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தேன். இங்கே இவங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வந்து வயது இல்லை, நான் ரொம்ப சின்னவன். ஸோ ஒரு நல்ல ஒரு கதையை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஸோ கடவுளோட இதை ப்ரைஸ் லார்டுன்னு சொல்லலாம், ஏன்னா நான் வந்து கிறிஸ்டின் சொல்கிறது கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் லார்டு அப்படின்னா கடவுள் மேம்படுது, லார்டுனா கடவுள். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு ப்ரேயரோட தான் அந்த டீம் ஆரம்பிக்கும். நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணி முடிப்போம். எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் எல்லாம் நல்லபடியாக நாங்கள் காஷ்மீர் போகும்போது எங்கள் உயிரை பணைய வச்சுட்டு தான் நாங்கள் போருக்கு போன மாதிரி தான் போனோம். ரெண்டாவது தடவை போகும்போது, முதல் போகும்போது எங்களுக்கு தெரியாது அவ்வளோ ரிஸ்க்னு தெரியாது, ஆனால் போனோம். ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் உயிர் போயிடுன்ற நிலைமையில் ரிட்டர்ன் வந்தோம். ஆனால் மறுபடி இந்த திரையுலகுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாடலை கொடுக்கணுன்றக்காக மறுபடி போருக்கு போன மாதிரி போனோம். எல்லா டெக்னீஷியன்ஸும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லைன்னா வந்து எங்களால் ஜெயிக்க முடியாது. சல்யூட் ஃபார் ஆல் டெக்னீஷியன்ஸ், எங்களோட யூனிட்டில் இது பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே சொல்லி பண்ணுறேன். ஏன்னா உயிரை பணைய வச்சுட்டு போருக்கு போவாங்க, சில நாட்டை காப்பாற்ற போவாங்க. ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்றுறதுக்காக, ஒரு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக கடைசியாக அவங்க வந்து அதே போர் செய்கிற அந்த பார்டருக்கு வந்தாங்க. ரிட்டன்னா நாங்கள் உயிரோடு வருவோமா இல்லாட்டி எங்கள் பாடி திரும்பி வருமான்னு தெரியாத அளவுக்கு அந்த ஒரு போராட்டத்தில் கல்லடியிலையும் ஒரு மிலிட்ரி சப்போர்ட்டோட தான் போனோம் போகும்போது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் உயிர் போடுமோன்ற ஒரு இதில் பயப்படாமல், சார் உங்களை நம்பி நாங்கள் வரோம் சார், எங்கள் குடும்பம்லாம் உங்கள்கிட்ட தான் சார், நம்பி வரோம் சார்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், நான் இருக்கேன் அண்ணன், பயப்படாதீங்க, தைரியமாக போவோம், கடவுள் பார்த்துக்கு வரன்ட்டு போனேன். ரிட்டன் வரும்போது நான் காமெடி ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணன் நான் இருக்கேன்னு சொன்னேன், ஆனால் ரிட்டன் வரும்போது உங்கள் கூட தான் வரேன், உங்கள் கூட தான் திரும்பி எப்படிங்க நான் உங்களை காப்பாற்றுவேன், ஆனால் கடவுள் மேலே பாரத்தை வச்சுட்டு வந்தேன். சரியா, கடவுள் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார். நல்ல கதையை கொடுக்கணும்னு நினைக்கிறது
கண்டிப்பாக கடவுள் வந்து உறுதுணையாக இருப்பார், கொடுக்க வச்சார். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கதையை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும், எங்களை வளர வைக்கணும். மறுபடியும் இந்த சினிமாவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு நல்ல ஒரு ஹீரோவாகவும் இருந்து இந்த சினி ஃபீல்டில் நானும் காலெடுத்து வச்சுருக்கேன். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிரசவத்தில் எவ்வளோ வலி இருக்கும் கண்டிப்பாக தெரியும். குழந்தை கஞ்சி வாங்கும்போது தெரியும், கண்டிப்பாக டெலிவரி ஆகும்போது வலிக்கும் அப்படின்றது தெரியும். அந்த பெயினை அக்செப்ட் பண்ணி அந்த குழந்தையை எப்படி ஏற்றுக்கிறாளோ அதே பெயினை அக்செப்ட் பண்ணி தான் இந்த டீம் இந்த கதையை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த டெலிவரி பெயின் எங்களுக்கு அதிகமாக இருந்தால் எங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த டெலிவரி கொடுக்குறோம் இல்லையா, இது ஒரு சுகமான ஒரு வழி. இதை வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து ரொம்ப இது பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக நீங்கள் தருவீங்க நினைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்குறதுன்னா, நீங்கள் சரியான முறையில் இதை கொண்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா இமயமலை இல்லை அதுக்கு மேலே நாங்கள் போய் நாங்கள் ரீச் ஆகும். அழகாக பழப்பழம் பார்க்குறதுக்கு வந்து முள்ளுமுள்ளாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க சொலைன்னு பார்த்தீங்க அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடணும், கையில் ஒட்டும். அதுக்கப்புறம் அதில் எல்லா இதையும் மீறி அந்த சொலையை எடுத்து மறுபடியும் அந்த உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும் போதை பார்த்தீங்கன்னா அது இனிப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த இனிப்பை அடையிறதுக்கு நம்ம இவ்வளோ போராடணும். அதை மாதிரி தான் போராடி உங்களுக்கு அழகான ஒரு ஒரு சோலையை பலாச்சோலையை தரும். ஸோ அந்த பலாச்சோலையை நீங்கள் கஷ்டத்தை பாராமல் பிரிச்செடுக்கணும். காரணம் என்னென்னா, தேட்டரில் போய் பாருங்கள், ஒவ்வொரு ப்ரொடியூசரும் கஷ்டப்படுறாங்க. இந்த ப்ரொடியூ நான் வந்து இந்த ஹீரோவை பண்ணிட்டு படம் பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் ஒரு ஹீரோவாக நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசராக ஒரு ப்ரொடியூசரோட வழியை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணேன். என்னோடய பணம் எல்லாமே என்னோடய ஃபேக்ட்ரியில் லாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு கண்டிப்பாக நம்ம எடுத்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய முழு முயற்சி எடுத்து நான் போட்டு இது பண்ணேன். இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து என்னோடய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. நான் இவங்க பேர்னா நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து உண்மையாகவே வந்து இந்த மேடது இல்லை, விலுநாதன் பிரதர் கீழே உட்காந்துருக்க அமைதியாக ரொம்ப சிம்பிள் மேன். அவர்னா வந்து எனக்கு வந்து எது காசு எதிர்பார்ப்பாங்க, காசு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ உதவி அப்படின்னு என்ன செஞ்சார், கமிஷன் எதுவுமே கிடையாது. இது மாதிரி நிறைய நண்பர்கள், என்னோடய நண்பர் சொல்லப்போனால் அருண் சைலண்டாக உட்காந்துருக்க அருண்குமார், நட்புக்கு உதாரணம் அப்படின்னா அருண்குமார் அருண் ஆனந்த். ஸோ இவர் மேலே உள்ள அருண்ன்ற அந்த ஒரு இதை வச்சு, ஸோ அவரோட பேரையும் அருண் ஆனந்த் மாற்றிருக்காரு எங்கள் அண்ணன் அருண் ஆனந்த் அண்ணன். ஸோ இவங்க எல்லாம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னை ஒரு ஹீரோவாக வந்து கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. இந்த தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஹீரோவாக இருந்து உங்களுக்கு நல்ல கதைகளை கொடுப்பேன், ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் நல்ல கதைகளை கொடுப்பேன், தொடர்ந்து விட்டு கொடுப்பேன். என்னை வாழ்த்த வந்த இவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதில்லை. இவங்களோட ஆசீர்வாதத்தோடு என்னோட படியை நான் எடுத்து வைக்கிறேன், கண்டிப்பாக ஏணி படிகளில் மேலே போகணும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு முதற்கண் வணக்கம். ஊடக நண்பர்கள் ப்ரெஸ்ஸு அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன்ட்டு. இன்றைக்கி கான்ட்ரவர்சியே கிடையாது, ஜென்ரலாக பேச கிளம்பிடலாம். படத்தை பற்றி அக்கு வேறு ஆண் வேறு ரெண்டு இயக்குநர்களும் பேசிட்டாங்க. நாங்கள் என்ன பேசுகிறது சொல்லுங்கள். இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. ஸோ அதை நான் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. ஹீரோ அவரை பற்றி பேசுகிறேன், தேவன் அவங்கள பற்றி பேசுகிறோம். நேராக ஆஃபீஸ்காரோடைய ஆறு நண்பரோடு வந்தார், வாங்க ரவி தான் கூப்பிட்டு வந்தார். ரொம்ப சிம்பிள் பர்சன், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். படம் எடுக்க ஆரம்பித்து ஹீரோவான உடனே பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப பணிவாக வந்தார், ரொம்ப கொஞ்ச நேரம் தான் பேசணும், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. தன்னடக்கம் அது அவர் கண்டிப்பாக உயர்த்தும். அடுத்தது ஒரு முக்கியமான பண்ண சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அவர் அடிக்கடி சொல்கிற இந்த பிரசவ வலி மாதிரி அது டெலிவரி, அது ரொம்ப அழகான உண்மை. அதனால் இவர் வருஷா வருஷம் பிரசவம் ஆகணும்னு நான் பார்க்குறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வருஷம் வருஷம் ஒரு படம் எடுக்கணும் நீங்கள். நான் எப்போ வந்தாலும் எந்த மாதிரி எடுக்கிறதால எல்லோரும் படம் எடுக்கணும்னு தான் வேண்டிப்பேன். இது ஒரு லக்ஷ்மி, நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு லக்ஷ்மி, தொழிலாளர்கள் வந்து சரஸ்வதி. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் அடிக்கடி தகராறு பண்ணுறது லக்ஷ்மி சரஸ்வதி தான். நான் இந்த பேப்பர்லேயே எழுதியிருக்கேன், நான் தயவுசு சண்டை போட்டுக்காதீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று, லக்ஷ்மி சரஸ்வதி ஒன்றா இருந்தால் தான் ப்ராஜெக்ட் ஒழுங்காக வெளியே வரும்னு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அதை மட்டும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஐயா, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட்.